வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நாம் திண்ணை சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஜீரணத்துக்காக குடிக்கக்கூடிய ஒரு டீ. அதான் நிறைய பேருக்கு, நம்மளில் நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். சிலருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கப்புறம் டீ குடித்தாதான் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி டீ குடிக்கிறது வந்து, டீயில் இருக்கிற டானிக் ஆசிட்ங்கிற பொருள் வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்து பொருட்கள் உடம்புல சேர்றதுக்கு தடையாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் டீத்தூள் சேர்க்காம அதே சமயம் ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஒரு தேநீர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக இப்போல்லாம் ஹெல்த்துக்காக துளசி டீ, செம்பருத்தி டீ, ரோஜா இதழ்கள் சேர்த்து அது கூட தேன் சேர்த்து இந்த மாதிரி டீலாம் நம்ம ஆரோக்கியத்துக்காக நிறைய வித்தியாசமாக குடிக்கிறோம். அதே மாதிரி இது நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு இந்த டீ பண்ண போகிறோம். இப்போ இது செய்முறைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால், சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நேரடியாக அந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நாம் ஒருத்தருக்கு டீ பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணீரை வந்து முதல்ல நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணீர் கொதிச்சு அது கொதி நிலைக்கு வந்த உடனே நாம் இது கூட, இப்போ பாருங்கள், இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகத்தை வந்து உள்ளங்கையில் வச்சு அதை கொஞ்சம் நல்லா இன்னொரு கையால் தேய்ச்சிட்டு அதை வந்து அந்த தண்ணியில் சேர்த்துக்குங்க. இப்போ அந்த தண்ணீரில் அந்த ஜீரகம் வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுன்னா தான் அந்த ஜீரகத்தில் இருக்கிற சாறு நல்லா இறங்கும். பொதுவாக சொல்லுவாங்க, ஜீரகம் அப்படி சீரகம் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் சொல்லும்போது, அதாவது உள்ளுறுப்பு, அகம், அகம்னா உள்ள உடம்போட உள்ளுறுப்புகளை நல்லா சீராக இயங்க வைக்கிறதால தான் அதுக்கு சீரகம்னு பேருன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சீரகம் வெந்துட்டு இருக்கும் போதே, நம்ம வந்து அந்த தண்ணியில் கொதிச்சுட்டு இருக்கும் போதே அது கூட வெல்லத்தை சேர்க்குறோம். வெல்லம் வந்து எப்படின்னா, பொதுவாக அசிடிட்டி உள்ளவங்களுக்கு தெரியும். அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை வந்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்றதால அந்த அசிடிட்டி மேலே ஆசிட் வராமல் இருக்கும், மேலே அந்த நெஞ்சரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஜீரணத்துக்கு உதவக்கூடிய ஜீரகத்தையும் வெல்லத்தையும் சேர்த்து இந்த தேநீர் பண்ணுறோம். அதாவது இனிப்பா சூடா ஏதாவது குடித்தோன்னா சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நைட்டு ஹெவியாக சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஜீரணமாகாத ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த ஜீரக தேநீரை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு படுக்கும்போது அந்த சாப்பிட்ட சாப்பாடு நல்ல ஜீரணமான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மேலே சாப்பாடு மேலே வர்ற அந்த உணர்வு இல்லாமல் அவங்க நிம்மதியாக தூங்க முடியும். இது தவிர ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மேலே இந்த சாப்பாடு வந்துச்சுன்னா அது வந்து தொண்டையில் கொஞ்சம் கரகரப்பு இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் இருமலாகும், அப்புறம் அவங்களுக்கு வீசிங் வந்துடும். அதனால ஆஸ்துமாக்காரங்களுக்கும் இந்த மாதிரி குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து தூங்குனாங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால இந்த ஜீரண தேநீரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால், மற்ற சமயத்தில் இல்லைனாலும் அந்த படுக்கிறதுக்கு முன்னாலேயாவது இந்த தேநீர் கொஞ்சம் ஒரு தடவை குடிச்சிட்டு படுத்தா அது ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி.